புதுசாக நிறைய நடிகர் நடிகைகள் காமெடியன்ஸ்லாம் வந்தாலுமே மக்கள் ஒரு சிலருடைய முகத்தை மறக்கவே மாட்டாங்க. அந்த வகையில் ஒருத்தர் தாங்க நம்ம தியாகு. இவர் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1980 ஒருதலை ராகம் அப்படிங்கிற படத்தின் மூலிமா அறிமுகமாயிருக்கார். டிஆர் சாருடைய பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டாமாங்க இவர். சின்ன வயசுலேருந்து டிஆர் சார் கூட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாமா, அவங்க பக்கத்து பக்கத்து வீடும் கூடவாமா. இவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் கூட என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சோகமான விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய சொத்துக்களை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் டிஎம்கேயில் 25 மேடை பேச்சாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே செஞ்ச நிறைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இவருடைய வீட்டில் நடந்த சில சம்பவங்களை பற்றி அவர் அந்த இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தியாகு பார்த்திங்கன்னா ஒரு காமெடினா, கேரக்டர் ஆர்டிஸ்டா, வில்லன் சொல்லி நிறைய கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவர் கடைசியாக கூட சாமி 2 படத்தில் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இவர் எந்த படமே நடிக்கல. 2011 பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம் ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்கேக்கு ஆதரவாக வடிவேல் சார் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கு. உடனே நம்ம தியாகுக்கு வடிவேல் அந்த நியூஸ் சொல்லியிருக்காரு. இவரும் பார்த்திங்கன்னா அங்கே கலைஞர் சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. உடனே கலைஞர் அவர்களுடைய மகன்கிட்ட சொன்னதுக்கப்புறமா ஸ்டாலின் உடனே நம்ம தியாகு சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்காக அப்பா கிட்ட சொன்னீங்க, எங்கிட்டே நேரடியாக சொல்லியிருக்கலாமல் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காரு. அந்த டைமில் நம்ம வடிவேல் சார் ரொம்பவே பயந்துட்டாராமாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் நம்ம தியாகு தான் வடிவேல் சாரையே காப்பாற்றியிருக்காரு. இவர் கொடுத்த இன்டர்வியூவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 25 நான் டிஎம்கேயில் மேடை பேச்சாளராக இருந்திருக்கேன், கட்சியில் நிறைய பொறுப்புகளை கையாண்டிருக்கேன், ஆனால் கட்சியில் இருந்தனாலேயே பார்த்திங்கன்னா என்னுடைய நிறைய சொத்துக்களை நான் இழந்துட்டேன். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சொத்துக்கள் இழந்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடல்நிலையை நான் சரியாக கவனிக்கவே இல்லை. அதனால் நிறைய தடவை நான் ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்லாம் வேறு எடுத்திருக்கேன். அப்போ நான் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டேன். என்கிட்ட சொத்துக்களும் போச்சு, அதே நேரத்தில் என்னுடைய உடம்பும் வேறு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைமில் எனக்கு ஜெயலலிதா அம்மா தான் பார்த்திங்கன்னா கால் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ரொம்பவே ஆறுதலாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் தியாகுவுடைய அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் அப்போயே ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வேலை செஞ்சு நிறைய பணங்கள் வச்சுருந்தாலுமே தியாகுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாராமாங்க. இவருக்கு சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். எங்களோட குடும்பம் பணக்கார குடும்பம்தான், ஆனால் எனக்கு என்னுடைய அப்பா எதுவுமே செய்ய மாட்டார். நானாக படித்து நானாக நல்லா வேலைக்கு போய் நானாக சம்பாரிச்செல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுவார். அதனாலேயே என்னுடைய ஆசைகள் எதுவுமே அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். நான் அங்கேருந்து நிறைய தடவை அங்கே லிஃப்ட் கேட்டு தான் எல்லா பக்கமே போவேன் அப்படிங்கிற மாதிரியும் தியாகம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நானும் டிஆரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. என்னுடைய பக்கத்து வீடு தான் டிஆர். எங்கள் அப்பா தெரியாமல் அங்கே நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான். டிஆர் உண்மையாலுமே நல்ல மனுஷன் அப்படிங்கிறதாகவும் நம்ம தியாகம் சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு 65 பக்கம் ஆயிடுச்சு, ஆனால் என்னுடைய உடல்நிலை தான் ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இருந்து விட ரொம்பவே ஒல்லி ஆகிட்டேன், ரொம்பவே இழைச்சிட்டேன். என்னால் இப்போ முன்ன மாதிரி எந்த வேலைகளுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் தியாகு ரொம்பவே சோகமாக சொல்லியிருந்தார். என்னை பார்க்கறதுக்கு நிறையா பிரபலங்கள் அடிக்கடி என் வீட்டுக்கு இப்போ வரைக்குமே வருவாங்க. ஸோ அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்காக பார்க்க வராங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறதாகவும் தியாகு சொல்லியிருக்காரு. முக்கியமாக விஜயகாந்த், வடிவேலு எல்லாமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எப்பவுமே என் கூட பேசுவாங்க, எப்பவுமே என்னை பார்க்க வருவாங்க. நானும் டிஆரும் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் தியாகு சொல்லியிருக்காரு. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட தமிழ்க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.